மாதிரி ஆன்மீக ஈடுபாடுக்கு வர்றபோது இந்த கதாபாத்திரம் வந்து அப்பாவுக்கு வந்து நான் மகன்கிற கதாபாத்திரம், என்னுடைய மகனுக்கு நான் அப்பாங்கிற கதாபாத்திரம், எங்க அப்பா நினைக்கிறாருன்னா நான் நினைக்கிற மாதிரி நீ இருக்கணும்னு மகன் நினைக்கிறார், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு மகன் நடக்கணும்னு நினைக்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய மகனுக்கு நல்ல அப்பாவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, ஆமா, இப்படி ஒரு அப்பாவை பெற்றதுக்கு நான் என்ன செஞ்சனும்னு என் மகன் நினைக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும், வெறுமனே இந்த பொருள் சார்ந்து புகழ் சார்ந்து போயிடக்கூடாது, ஒரு அற்பிறையே போயிடக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். இந்த ரெண்டு கதாபாத்திரத்துக்கு இடையில வந்து ஒரு ஆப்போசிட், இதுல வந்து அங்கதான் சாமி எனக்கு அப்ப இந்த உணர்வு இல்ல. இப்ப இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் இருந்துட்டு அதுக்கான வேலையை பார்த்துட்டு இதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான பக்குவம் எனக்கு அப்ப இல்ல. அப்ப என்னன்னா இந்த ரெண்டு கதாபாத்திரமும் ஒன்னொன்னு தனித்தனியே என்னை வந்து வேகப்படுத்துது. ஆமா, மகன்கிற கதாபாத்திரமா இருக்கிற போது என்னைய வந்து அப்பாவை அடங்கி போறதா, அப்பாவை என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, விஞ்ஞானமா என்ன, கர்த்தா தான் கதாபாத்திரம், கரெக்டா, தனித்தனி கர்த்தா தானே, நீங்க ஒரு பையனுக்கு அப்பா, நீங்களே ஒரு தந்தைக்கு மகன், அது கதாபாத்திரம் தானே, அவர் தந்தை நீங்க மகன், நீங்களே அப்பா, உங்க முழுங்கும் ஒரு மகன். சோ இப்படி வந்து கிட்டத்தட்ட விதவித காம்பினேஷன்ல கதாபாத்திரங்கள், கதாபாத்திரங்கள் வந்து கர்மாக்களை பெருக்கும், எண்ணங்களை பெருக்கும், வித்தியாசங்களை பெருக்கும், கூர்மையாக்கும், அதுலதான் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்போம், அதுதான் துன்பப்படும். கதாபாத்திரம் வந்தா துன்பம் நிச்சயம். அப்ப அத நான் எப்படி ஆட்டுப்படுத்திட்டேன்னா, இரண்யகசிபு உடைய அது அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னா அது வேற வேற லெவல் அப்பாவா இருக்கணும். நம்ம அப்ப நல்ல வழியில போறதுக்கு நம்மளை தடுக்கிற போது வந்து அதாவது நேரடியா நான் வந்து மறுக்க அவர்கிட்ட வந்து நீங்க சொல்லல, அத அந்த விதமா புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டு நான் வாழ்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அது பேர் தான் உள்ளுக்குள்ளேயே அந்த நான்பாவம் நல்லா பக்குவப்பட்டிருக்கு. நல்ல பக்குவப்பட்டதுனால வந்த விசார இது, விசாரத்துல கிடைச்ச ஞானம் புரியுதுங்களா. உங்க அப்பாவையும் அப்படியே, அதாவது டெமோக்ரசி அப்படிதானே சொல்லுவாங்க, டு பி இன் டிஸ்அக்ரிமெண்ட் இஸ் டெமோக்ராட்டிக், கரெக்டா, பீயிங் டெமோக்ராட்டிக், அக்ரிங் டு டிஸ்அக்ரி இஸ் டெமோக்ரசி, கரெக்டா, வி அக்ரி டு டிஸ்அக்ரி, உன்னோட கருத்து இது, நீ வந்து செகுலரிசம் சொல்ற, ஆனா செகுலரிசத்துக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா, நான் நான் செகுலர்னு சொல்றேன், நான் என்னவோ பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னென்னமோ கான்செப்ட் கான்செப்ட் வந்து அவனை அந்த அகம்பாவத்தை பிடிச்சிக்கிறது பேர் தான் அந்த இசம் எல்லாமே. கேபிட்டலிசம் என்ன, அதே தானே கதாபாத்திரம் தானே, சிக்கின்ற கதாபாத்திரம் பேர் தானே கேபிட்டலிஸ்ட், கொஞ்சம் சோசியலிஸ்ட் யாரு, சிக்கின்ற கதாபாத்திரம் தானே, கரெக்டுங்களா. எல்லா இசமும், புத்திசம், கிறிஸ்டியானிட்டி, எல்லாம் கருத்துக்கள், மதம், மதம் இஸ் ஈக்குவல் டு கருத்து, கருத்து எப்படி வந்து கதாபாத்திரத்தை வடிவமைக்கலாம், அதனாலதான் எப்ப பாரு கர்ப்பகிரகம்னு படைச்சுட்டாங்க கோவில்ல, புரியுதா, கருத்து உருவார இடம் தான் கர்ப்பகிரகம், கரு உருவாகும் இடம் தானே, உருவார இடம் தான் உன்னாலப்பா, நீ உருவான கருத்து கிடையாதுன்றாங்க, போருமா, உருவாகும் இடம், இட் ஹாஸ் த ஆம்னிபொட்டன்ஸ் பொட்டன்சியாலிட்டி, இட் இஸ் நத்திங் பட் ஆம்னிபொட்டன்சியாலிட்டி, அதுதான் ஞான சாதகமே, அதனால சாமானிய சாதகம், சாதாரண சாதகம் தான் ஆன்மீக ஞான சாதகம், வெறுமனே அர்த்தம், ஜஸ்ட் மீ, எல்லாம் நடந்துட்டு இருக்கோம், நீ எந்த அதுக்கேற்ற கதாபாத்திரமா நீ மாறக்கூடாது, நீ உள்ளே உன்னோட நானை கிளம்பவே விடாம அதை இமீடியட் அட்டன் பண்ணும், நீ வெறுக்கவும் கூடாது, பிடிக்காத இடத்துல நீ போய் நிக்கணும், தெரிஞ்சுருவான் கேசரி அள்ளி அள்ளி போட்டுட்டா அரிச்சு புடுங்க போகுது சுகர், டயபெட்டிக்,
அது வரைக்கும் அவன் விடுவானா? இங்க கட் பண்ண, இங்க உள்ள போடுற டைரக்ட் சுகரை முதல்ல கட் பண்ண. அதுல பத்தியம் இருக்கிறது தானே? கசப்புக்கே கசப்பே ஆசைப்படுறவனா பாரு. இதெல்லாம் அறிவார்த்தமா தானே நீங்க பண்ண முடியும். சோ அறிவார்த்தம் எல்லாமே வந்து ஈவன் ரோல் வரைக்கும் போறது. ரோலை நீங்க பேர்த்து எடுக்கும் போது கர்த்தாவை பேர்த்து எடுக்கிறீங்க. கர்மாக்கள் விழுது உங்களுக்கு. ஃப்ரீடம், அப்சல்யூட் ஃப்ரீடம், தூக்க மாதிரி ஃப்ரீடம் இருக்குங்க. நீங்க தனியா வந்து ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு நான் போய் இப்ப வந்து அதை கத்துக்க போறேன், இதை கத்துக்க போறேன்னு ஆரம்பிக்க மாட்டான். ஏன்னா எல்லாம் சங்கமிக்கும் அந்த களம். நீங்க புரியுதா? ஆல்ரெடி இருக்கு, உங்களுக்கு வேணும்னா அதை கத்துக்கோங்க, அவ்வளவுதான். வேணும்னா எழுதுங்க, வேணும்னா பாடுங்க, வேணும்னா இசையமைங்க, வேணும்னா புஸ்தகம் எழுதுங்க. அப்படி ஆமா, அது வந்து இங்க வந்து ஆன்மஞானம் இல்லாததுனால வந்த வேணே. நம்ம இப்ப ஆன்மஞானத்தை முழுசா சயின்ஸா இங்க வந்து நிலநாட்டணும். வார்த்தைக்கு வார்த்தை நீங்க புக்கா மாத்தணும், வார்த்தைக்கு வார்த்தை டிஜிட்டலா கொண்டு போகணும், ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த கன்ஃபியூஷனுக்கும், அதாவது நனவு நிலையில ஒரு ஜீவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. பிறந்த உயிரெடுத்த மனிதனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இதுதான் தெளிவு.